ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து பஞ்சரத்ன தோசை. இந்த பஞ்சரத்ன தோசை வந்து தேவையான பொருட்கள் வந்து நான் 2 கப்பு பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் பச்சரிசியோ புழுங்கரிசியோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 2 கப்பு பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். துவரம்பருப்பு வந்து 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1/2 கப்பு. உளுத்தம்பருப்பு 1/2 கப்பு. பயத்தம்பருப்பு 1/2 கப்பு. இப்போ பொட்டுக்கடல வந்து 1/4 கப் எடுத்துக்கோங்க. பருப்பெல்லாம் வந்து ஈக்குவல் ப்ரொபேஷன் தான். அரிசி மட்டும் 2 கப்பு, பொட்டுக்கடல வந்து 1/4 கப். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்றா ஊற வச்சிடலாம். நம்ம இப்போ பார்த்தா ஒரு பாத்திரத்தில் வந்து நான் பச்சரிசி சேர்த்துட்டேன். நம்ம 2 கப்பு பச்சரிசி எடுத்து வச்சுனோம் பார்த்தீங்களா. இப்போ 2 கப்பு பச்சரிசி சேர்த்துருவோம். இதுக்கப்புறம் வந்து துவரம்பருப்பு, இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பயத்தம்பருப்பு. அப்புறம் பொட்டுக்கடல்ல அலம்பி நல்லா ஒரு 4 ஹவர்ஸ், நல்லா 4 to 5 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் ஊற வச்சுட்டு காட்டணும். இப்போ நான் அரிசியும் பருப்பும் ஒன்றா ஊற வச்சுட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பருப்பையும் அரிசியும் தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு 4 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் எப்படி அரைக்கிறதுன்னு காட்டுறேன். நம்ம ஊற வச்ச பருப்பு அரிசியெலாம் நல்லா ஊறி எடுத்து நான் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிப்போம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துன்ற பருப்பெல்லாம் இப்போ நம்ம இந்த ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ நான் அரைச்சிட்டு காட்டுறேன். நான் இதை அரைச்சிட்டேன். நான் மாவு அரைச்சிட்டேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டுட்டு நல்லா 8 மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணும், ஃபர்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ உப்பு நம்ம பஞ்சரத்த தோசைக்கு மாவு அரைச்சி பார்த்திங்களா, அது நல்லா 8 மணி நேரம் நல்லா புளிச்சிட்டு புளிச்சிட்டு அப்புறம் தோசை வாக்க போகிறேன். எப்படி புளிச்சிருக்கு பாருங்க, நல்லா தெரியுதா உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நான் தோசை எப்படி வாக்குறதுன்னு காட்டுறேன். இப்போ கல் நல்லா ஹீட் ஆகிடுது. இப்போ நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லைன்னா இந்த மாதிரி சில்கான் டிஷ்யூ வச்சோம் நல்லா தோசை கல் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா தோசை வாக்கிறதுக்கு வரும். நல்லா தோசை சூப்பராக பட்டு போல வருது. நான் குத்திட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ குத்திட்டேன். இப்போ இதை சுற்றி நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா 2 பேருக்கு எடுத்துட்டு நான் தோசை ரெடி ஆகிடுது. நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா பாருங்கள், நல்லா சூப்பரான பஞ்சரத்ன தோசை ரெடி ஆகிடுது. இது தொடக்கத்தில் வந்து நான் சின்ன வெங்காயம் தொக்கு வச்சுருக்கேன். சின்ன இதோட கூட நம்ம சட்னியோ சாம்பாரோ தொட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பஞ்சரத்ன தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காத தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.